வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் 15 காலை நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இம்முறை பொதுத் தேர்தலுக்காக 12,985 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிப்பு. நாட்டில் மீண்டும் டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை நிலத்தின் கீழிருந்து ஏவி ஈரான் முதன்முறையாக பரீட்சித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. பொதுத் தேர்தலை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் அனைத்தையும் எதிர்வரும் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு செய்ய வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலுக்காக 12,985 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாடு முழுவதும் 71 வாக்கெண்ணும் மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முறை தேர்தலுக்காக 3.5 லட்சம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொதுத் தேர்தலை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களுக்காக நாளை முதல் விசேட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 5,300 பஸ்கள் குறித்த நாட்களில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர மாகாணங்களுக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையிடம் உள்ள 600 பஸ்களும் இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்காக தற்காலிக போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து சேவையில் ஏற்படும் நெரிசல்களை குறைப்பதற்காக இவ்வாறான விசேட போக்குவரத்து சேவை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்றுக்குள்ளான மேலும் 21 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,317 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 2,810 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 482 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரை 11 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 23 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அருண ஜாசகர தெரிவித்துள்ளார். அத்துடன் 23,000-க்கும் அதிக டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் கடுவெல மற்றும் அத்ருக்ரிய பிரதேசங்களில் அண்மை காலங்களில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் மாத்திரம் கடுவெல பகுதியில் 25 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அருண ஜாசகர தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் நடவடிக்கைகளை துறைமுக அதிகார சபையினூடாக ஆரம்பிக்குமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. தமது கோரிக்கை நிறைவேறும் வரை தமது சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என துறைமுகங்கள் அதிகார சபையின் பட்டதாரிகள் சங்க தலைவர் எஸ் சஞ்சீவன் தெரிவிக்கின்றார். வாரியபுல சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வாரியபுல சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். வாய்ப்புற்று நோயினால் நாளாந்த 3 உயிரிழப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. வாய்ப்புற்று நோயுடன் நாளாந்தம் 6 பேர் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெற்றிலை, புகையிலை, பாக்கு, சிகரெட் மற்றும் மதுபான மருந்துதல் போன்ற பழக்க வழக்கங்களினால் ஆண்களே அதிகமாக வாய்ப்புற்று நோய்க்கு இலக்காகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதற்கும் வாய்ப்புற்று நோய் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. வெற்றிலை பயன்பாடு மற்றும் எச்சில் துப்புவதன் ஊடாக வைரஸ் பரவும் வேகம் அதிகரிப்பதாக சுகாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
வரலாற்று சிறப்புமிக்கு கண்டி ஸ்ரீ தலதாம்பாளிகையின் எசல பெருகிறவின் ராந்தோலி பெருகிற இன்றிரவு இடம்பெறவுள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று காரணமாக இம்முறை பெருகிறவை நேரடியாக பார்வையிடுவதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. எசல பெருகிறவின் குபல் பெருகிற நேற்றிரவு இடம்பெற்றது. அந்த காட்சிகளுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம்.